வணக்கம் தலைவா, நம்ம சேனலில் இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்கும் பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியம். ஸோ பிஜிடிஆர்பி கடைசி நேரத்தில் தவிக்கும் தேர்வர்கள், அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ பிஜிடிஆர்பியோடைய எக்ஸாம் மற்றும் ஆல் டிக்கெட் அட்மிட் கார்டு ஒன்று மற்றும் அட்மிட் கார்டு இரண்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படி கொடுத்ததுலேயும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் வந்து கொஞ்சம் நிறைய மாற்றங்கள், ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு டிஸ்ட்ரிக்கு கடந்து போகணும்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது லொக்கேஷனு. ஸோ அதை வந்து மாற்றுவாங்களான்ட்டு தேர்வர்கள் பிஜிடிஆர்பியில் கோரிக்கை வச்சாங்க. ஆனால் மாற்ற முடியாது, சற்றும் தளராது பதிலளித்த டிஆர்பி மாற்ற முடியாதுன்னு பதில் கொடுத்துட்டாங்க. ஏன் காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் சொல்கிறாங்க, ஸோ எக்ஸாம் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம் சென்டரில் போதிய அளவு கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டி இருந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த எக்ஸாம் எழுத முடியும். ஸோ இந்த சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் மட்டும்தான் உங்களுக்கு இவ்வளோ லாங் ட்ராவல் நீங்கள் வர வேண்டிய சுச்சுவேஷன். ஸோ மொத்தமே பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ஒரு 180 மையங்கள் வந்து எக்ஸாம் சென்டராக மாற்றிருக்காங்க. ஸோ டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டான எக்ஸாம் நடக்கிறது. ஸோ அதை தான் இவங்க கருத்தில் கொண்டு லொக்கேஷன் வந்து மாற்ற முடியாது அப்படின்ட்டு நிறைய தேர்வர்கள் கோரிக்கையை நிராகரித்தது டிஆர்பின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மன அழுத்தம் இன்னுக்கும் நாளுக்கு நாள் அதிகமாக இருக்குது. ஸோ இது எல்லாமே தவிர்த்து நீங்கள் இந்த பிஜிடிஆர்பியில் வெற்றி அடைகிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ மனம் தளராத பிஜிடிஆர்பியில் கொஞ்சம் சிரமப்பட்டு இந்த ஆண்டில் ஆசிரியர் ஆகிறத கருத்தில் கொண்டு நீங்கள் வெற்றி பெறத வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். ஸோ வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி நண்பர்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.